ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோமேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜூஸ் ரெசிபி, பீட்ரூட் தேங்காய் பால் ஜூஸ். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி, டயட் பண்ணுறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் எதுவுமே இல்லாமல் நேச்சுரலாக செய்கிற ஜூஸ் இது. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதோட செய்முறையை பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? பீட்ரூட் வந்து ஸ்வீட்டாக இருந்தால் கூட கலோரி வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஒரு 100 கிராம் பீட்ரூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 45 கலோரி தான் இருக்கும் அதில். இப் ஸ்வீட்டாகவும் இருக்கிறதுனால டயட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்டாங்கன்னா நமக்கு நல்ல வயிறு நிறையிற மாதிரி இருக்கும். இதில் ஃபைபர் நிறைய இருக்குது. கால்சியம், மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ், காப்பர், அயன்னு இதில் இருக்கிற சத்து பொருட்கள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இதோட முக்கியமான பங்கு வந்து நம்ம லிவரை டீடாக்ஸிஃபை பண்ணுறது. ஸோ உடம்பில் இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் அகற்றி விட்டுடும், நம்மளோட குடலை நல்லா சுத்தப்படுத்தி விடும், நம்மளோட அனீமியாவை நீக்கிடும். ஸோ ரத்த சோகையை இதை நீக்கிறதுல கில்லாடிங்க. பீட்ரூட்டை கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நல்லா நிறைஞ்ச மாதிரி இருக்கிறதுனால டயட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நைட்ரிக் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும் நம்ம உடம்பு. இதில் இருக்கிற நைட்ரேட்ஸை வந்து நம்ம உடம்பு நைட்ரிக் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணும். அது என்ன பண்ணணும்னா நம்மளோட ரத்த நாளங்களை விரிவடைய வைக்கும். ஸோ நமக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கும், நமக்கு நல்ல தெம்பாக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவும். ஸோ குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, இதை அவசியம் கொடுங்க. நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களோ இல்லை குழந்தைங்களோ சோர்வாக இருப்பாங்க சில நேரம், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அனீமியாவுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்பில் திம்பு ஏறுறதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் பால் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு அதோட பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? தேங்காய் பால் உள்ளே இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றக்கூடியது. தேங்காய் பால் பச்சையாக சேர்க்கறதுனால கொழுப்பு கண்டிப்பாக ஆட் ஆகாது, வெயிட் போடாது, நீங்கள் கவலைப்படாமல் சாப்பிடலாம். அதே மாதிரி பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழமும் வந்து அயனோட ஸ்டோர் ஹவுஸ். முந்திரியும் பச்சையாக சாப்பிட்டா அது நமக்கு கொலஸ்ட்ரால உண்டு பண்ணாது. அதை நெய்யில் வறுத்து சாப்பிட்றப்ப தான் சில தேவையில்லாத தன்மைகள் அதுக்கு வரும். பச்சையாக சாப்பிட்றப்ப அதுக்கு ரொம்ப நல்லது. அது டயட்டில் இருக்கவங்களுக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி, ஸ்கின்ல வந்து அந்த நல்ல முழுமுழுப்பை கொடுக்கறதுக்கு இந்த கேஷ்யூவும் இந்த தேங்காயும் உபயோகமாக இருக்கும். அதனால தான் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன்னா வயிறுக்கும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு 2 to 3 hours நமக்கு வந்து நல்ல பசிக்காமல் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இதை வடிகட்டி கொடுங்க, கருப்பட்டி சேர்த்து கொடுங்க. டயட் பண்ணுறவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா கருப்பட்டிக்கு பதில் ஹனி சேர்த்துக்கோங்க. தேன் வந்து நமக்கு உடம்பை குறைக்கிறதுக்கு நல்லா உதவும். இதில் கூடுமான வரைக்கும் ஐஸ் போடாமல் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. அண்ட் டயட் பண்ணுறவங்க சாப்பிட்றப்ப வடிகட்டாமல் அப்படியே அந்த பீசஸோட கொஞ்சம் லைட்டாக அதை அரைச்சி அந்த பீசஸோடு சாப்பிட்டோம்னா நமக்கு நல்ல பசி தாங்கும், ஸ்கின்னும் நல்லாயிருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா? 1 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் துண்டுகள், 1 மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தோல் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன், 5 முந்திரி பருப்பு, 1 சின்ன பீஸ் சில்லு கருப்பட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வெல்லம், நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் கூட ஓகே. 2 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அப்புறமா இதில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்க போகிறேன். தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நல்ல பால் இருக்கிற தேங்காயை பார்த்து வாங்கிக்கோங்க, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1/4 தேங்காய் அளவுக்கு போட்டோம்னா இந்த ரெசிபிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் உடைச்ச தண்ணியும் வச்சுருக்கேன் நான், இதை போட்டு தான் இந்த ஜூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த தேங்காய் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொட்டைகள் இருந்ததுன்னா பேரிச்சம்பழத்துலேருந்து கொட்டைகள் நீக்கிடுங்க. இப்போ இந்த எல்லா பொருட்களையும் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்க வேண்டியது தான். முந்திரி பருப்பு, இந்த பீட்ரூட் துண்டுகள், இதை அரைக்கிறதுக்கு இந்த தேங்காய் தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டி தண்ணி கூட ஊற்றுக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்மளோட ஜூஸ் ரெடியாக இருக்கு. இப்போ நம்மளோட ஹெல்த்தியான பீட்ரூட் ஜூஸ் ரெடி. இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம காலையில் ஏதாவது கிளாஸ்க்கு போகிறாங்க அப்படின்னா கூட டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். நல்ல பசி தாங்கும் அவங்களுக்கு, வயிறு லைட்டாக இருக்கும், ஆனால் பசிக்காமல் நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இது அனீமியாவை நீக்கும்,
டயட் பண்ணுறவங்களும் இதை வந்து கட்டாயம் சாப்பிடலாம். டயட் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி வடிகட்டாமல், இப்போ குழந்தைங்களுக்கு தான் நம்ம வடிகட்டி கொடுக்கலாம், டயட் பண்ணுறவங்க வந்து வடிகட்டாமல் அப்படியே இந்த ஜூஸை நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு 2 to 3 hours நமக்கு பசிக்கவே பசிக்காது, அந்த வயிறு திம்முன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். நமக்கு வந்து வெயிட் குறைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதே சமயம் நமக்கு வேண்டிய சத்து பொருட்கள் எல்லாம் இதிலேருந்து கிடைக்கும். அவசியம் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் எழுதி அனுப்புங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம்.